போக்காக இந்தியாவை நரேந்திர மோடி போய் உடனே போட்டு போயிருந்தது சோசியல் மீடியால எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பாஜக உடைய நிலைமை. மக்கள் விரோத அரசாங்கம், ஒரு ஊழல் அரசாங்கத்தை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். போராடிதான் உழைச்ச மக்களுக்கு நம்ம ஊதியம் பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த பணத்தை கூட வந்து நரேந்திர மோடி எடுத்து உல்லாசமா செலவு பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நரேந்திர மோடியின் அரசாங்கம் வந்து திருப்பி வரவே வராது, அதுதான் மக்கள் நினைக்கிறாங்க. போலி எம்எஸ்எம்இ கவுன்சிலுக்கு மிக நிச்சயமாக அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கு. அண்ணாமலை அவர்களை தேடி கண்டுபிடிச்சு, நீங்க இந்த முத்துராமனோட எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கீங்க, அந்த ஊழல்ல உங்களுக்கு என்ன பங்குன்னு தயவு செஞ்சு ஊடகங்கள் கேளுங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் போய் முன்னாள் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம், அது நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஆயிருக்கு. அதனால இந்த சீரீஸ் ஃபுல்லா ஒரு மேட்ச் கூட தோக்காது இந்தியாவே நரேந்திர மோடி போய் போனதுடனே தோத்து போயிருதுன்னு சோசியல் மீடியால எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பாஜக உடைய நிலைமை. பாஜக வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒன்றிய அரசுலயும் இனிமே ஆட்சி அமைக்காது. கடுமையான ஒரு மக்கள் விரோத அரசாங்கம், ஒரு ஊழல் அரசாங்கத்தை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 5 மாநில தேர்தல்கள் முடிவு வந்தவுடனே அது ரொம்ப தெளிவாகும். மிக நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி தான் அந்த 5 மாநிலங்களிலையும் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிக நிச்சயமா இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். நீங்க பாக்குறீங்க, இன்னும் 100 நாள் வேலை, மக்கள் வந்து 30 கோடி பேர் வேலை செய்யறாங்க இந்தியா ஃபுல்லா. அவங்களுக்கு 12 வாரம் வந்து சம்பளம் இல்லாம இருந்திருக்கு. நாங்க போய் கடுமையா சண்டை போட்டு தொடர்ச்சியா பேசி தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கடுமையா ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி போராடிதான் உழைச்ச மக்களுக்கு நம்ம ஊதியம் பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய்க்கு விற்குது. ஒரு கல்வி மருத்துவ கட்டமைப்புக்கு இந்த அரசாங்கம் ஒரு பைசா வந்து பாஜகவுடைய மோடி அரசாங்கம் ஒதுக்கிறது கிடையாது. எஸ்எஸ்ஏக்கு சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு பணம் வந்து 3 வருஷம் ஆகுது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவானது. இதுவரைக்கும் வந்து ஒரு வருஷம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை நிறுத்தினது கிடையாது ஒன்றிய அரசாங்கம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதிங்கிறது வருஷத்துக்கு 5 கோடிங்கிறது ரொம்ப கம்மியான நிதி தான். எல்லாம் 6 தொகுதிக்கு பிரிச்சா ஒரு தொகுதிக்கு 80 லட்சம் ரூபாய் தான் வரும். ஒரு தொகுதியில 4 வேலை தான் செய்ய முடியும். அந்த பணத்தை கூட வந்து நரேந்திர மோடி எடுத்து உல்லாசமா செலவு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்களோட முதுகெலும்பு முறிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு 40 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பு இன்னுமே நிலவுது. நான் ரெப்ரசென்ட் பண்ற கரூர்லயே நீங்க நேரடியா மறைமுகமா 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு 50,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த வேலை இல்லாத 1.5 லட்சம் குடும்பங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதை எதிர்த்துதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்த்து அவங்களுடைய வெறுப்பு அரசியலை எதிர்த்து அன்பை விதைக்கவும் மக்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்கவும் நடந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் வந்து நாங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தோம். நானே தலைவருடைய கூட நடந்தேன். நாங்க பார்த்தோம் கன்னியாகுமரியில எவ்வளவு துயரம் மக்கள் மனதில் இருக்கோ, எவ்வளவு அழுத்தத்தையும் எவ்வளவு வேதனையும் மக்கள் அனுபவிக்கிறாங்களோ அதே வேதனை தான் இந்தியா முழுவதும் மக்கள் அனுபவிக்கிறத பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட நரேந்திர மோடியின் அரசாங்கம் வந்து திருப்பி வரவே வராது, அதுதான் மக்கள் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜக வந்து நோட்டாவோட தான் போட்டி ஓட்டுகிட்டு இருக்குது. முதல்ல நோட்டாவோட அதிகமா ஓட்டு வாங்கட்டும், அப்புறம் மற்ற விஷயங்களை பேசலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்க வேண்டியது தமிழ்நாடு பாஜக தலைவர் அவர் வந்து ஒரு எந்த விதமான அரசு பதவிகளிலும் இல்லாமையே ஒரு யாத்திரைன்னு ஒன்னு நடத்தி ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டையில ஈடுபட்டு இருக்காரு. அது இல்லாமல் தொழிலதிபர்களிடையெல்லாம் மிரட்டி பணம் பறிப்பதாக மிகப்பெரிய புகார்கள் எழுந்திருக்கிறது. ரீசெண்டா வந்து நீங்க அந்த எம்எஸ்எம்இ கவுன்சில் ஒரு போலி அமைப்பை உருவாக்கி பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழிலை நடத்துபவர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையெடுத்து அதில் அண்ணாமலை பங்கு பெற்றதை அந்த ஊழலில் ஈடுபட்ட ஒருத்தரை சொல்றாரு. அந்த போலி எம்எஸ்எம்இ கவுன்சிலுக்கு மிக நிச்சயமாக அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கு. அதனாலதான் அவர் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை அந்த போலி எம்எஸ்எம்இ கவுன்சில் இருந்து முத்துராமன் இருந்து அண்ணாமலை வாங்கியிருக்காரு. இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து ஊடகத்தை சந்திச்சு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை தெருவிலேயே காணாம் ஊரூரா நான் நடக்கிறேன்னு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணாமலையின் ஊழலை அண்ணாமலை எப்படி ஒரு நேர்மையற்ற போலீஸ் அதிகாரிங்கிறத நான் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆலையே காணாமே. முதல்ல நீங்க அண்ணாமலை அவர்களை தேடி கண்டுபிடிச்சு நீங்க இந்த முத்துராமனோட எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கீங்க, அந்த ஊழல்ல உங்களுக்கு என்ன பங்குன்னு தயவு செஞ்சு ஊடகங்கள் கேளுங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.